ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிம் ஸ்வாப் அப்படின்ட்டு ஒரு ஏர்ட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இஜெட்கேஸ் நெட்ஒர்க்கில் வந்துட்டு ஒரு டெக்ஸாக வந்துட்டு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றினதான டீட்டெயிலான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ வந்து பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம கேரண்டீடாக வந்துட்டு ரிவார்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் தான் இந்த வீடியோ வந்து கவர் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் இருக்கும், அந்த லிங்க் வந்து நீங்கள் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து மொபைல் ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு கிவி இல்லைனா மிஸ்ஸஸ் ஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா யாண்டெக்ஸ் அப்படின்ற ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் நெட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி டெஸ்ட் நெட் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு கனெக்ட் அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு எத்தீரியம் வாலெட் வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா மெட்டாமாஸ்க்லேருந்து ஒரு பாப்அப் மெசேஜ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஒரு பாப்அப் மெசேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இஜெட்கேஸ் நெட்ஒர்க்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ கனெக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எத்தீரியமில் டெஸ்ட் நெட்ஒர்க்கில் உங்கள்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு காட்டும் ஃபண்ட்ஸ். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து ஃபவுசர் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளைம் டெஸ்ட் நெட் எத்தீரியம் அப்படின்னு வந்து காட்டும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்கமியோட காலி ஃபவுசர்க்கு வந்து உங்களை ரீடைரக்ட் வந்து பண்ணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 0.05 எத்தீரியம் வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களால் வந்துட்டு கிளைம் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட் இதில் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடியில் வந்து லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ உங்களோட மெட்டாமாஸ்கில் அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதான அட்ரஸை இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு கேப்சா வெரிஃபை பண்ணி சென்ட் மீ இடிஹெச் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 0.05 எத்தீரியம் வந்து சென்ட் பண்ணுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து கிளைம் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு எத்தீரியம் வந்து கிடைக்காது. ஸோ இதிலே வந்துட்டு பேரலாக இன்னொரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ இதுதான், இது வந்து எல்லா வீடியோலையும் நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அவங்க அட்ரஸ் வந்து இந்த இடத்துல காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. கேப்சர் வெரிஃபை பண்ணிட்டு ஸ்டார்ட் மைனிங் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைன் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் ஆறு லேப்டாப் எல்லாத்துலேயும் வந்து பண்ணலாம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹீட் ஆகும், ஏன்னா மைன் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்துட்டு எத்தீரியம் டோக்கன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு பிரிட்ஜ் தம் வித் இஜெட்கேஸ் இன் போர்ட்டல் அப்படின்ட்டு இருக்கா. ஸோ இந்த ஒரு லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இது வந்துட்டு ஒரு நியூ இன்டர்ஃபேஸ்க்குள்ள வந்து உங்களை ரீடைரக்ட் பண்ணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே சைடில் பார்த்தீங்கன்னா ஃபவுசட் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோடனே ரெக்வஸ்ட் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஃபவுசட் அப்படின்றது வந்து காட்டும். ஸோ அதை வந்து கொடுத்தீங்கன்னா ட்விட்டரில் உங்களுக்கு ஒரு ட்வீட் வந்து போடணும். இந்த ஒரு ட்வீட் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஜெட்கேஸ் இன்கோட டெஸ்ட்நெட் எத்தீரியம் வந்து சென்ட் பண்ணுவாங்க. பட் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ குவான்டிட்டி தான். ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 0.02 தான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ரெக்வஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து இப்போ பண்ண முடியல. ஓகே, உங்களுக்கு இதில் வர எத்தீரியம் வந்து பத்தலை அப்படின்ற பட்சத்துக்கு ஆல்கமிலையும் அந்த மைன் பண்ணுறதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்லி நெட்ஒர்க்கோட எத்தீரியம் தான் கிடைக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா பிரிட்ஜ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பிரிட்ஜ் கிளிக் பண்ணே பார்த்தீங்கன்னா மேலே வந்து கார்லி நெட்ஒர்க்கோட எத்தீரியம் வந்து செலக்ட் ஆகிருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இஜெட்கேசிங்கோட டெஸ்ட்நெட் எத்தீரியம் வந்து செலக்ட் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்ட்ட இப்போ பார்த்தீங்கன்னா 0.08 எத்தீரியம் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் எத்தீரியம்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். ஸோ 0.04 எத்தீரியம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இஜெட்கேசிங் நெட்ஒர்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஏன்ட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.014 எத்தீரியம் பார்த்தீங்கன்னா இஜெட்கேஸ் இங்க் நெட்ஒர்க்கில் வந்து இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்துட்டு காலி நெட்ஒர்க்கில் இருக்கிற இஜெட்கேஸ் இங்க் நெட்ஒர்க்கும் நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெபாசிட் கொடுத்தாச்சு. ஸோ ட்ரான்சாக்ஷன் கன்ஃபார்ம் பண்ண கேட்குது. ஸோ கன்ஃபார்ம் அப்படின்றது வந்து கொடுத்துப்போம். ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரான்சாக்ஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும். ஸோ அது முடிக்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இங்கேனக்குள்ள உங்களுக்கு ட்வீட் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ நீங்கள் வந்து ட்வீட் அப்படின்றது கொடுத்துட்டு இங்கேனக்குள்ள கிளைம் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோக்கன்ஸ் வந்து கிளைம் ஆகும். ஸோ என்னென்ன டோக்கன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குன்றதையும் நான் வந்து காட்டிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எஸ்இடிஹெச், சிப், யூஎஸ்டிடி, எஸ்எல்பி, ஃப்ராக்ஸ், ரென்பிடிசி, இது மாதிரி நிறையா டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வந்து ஸ்டெப்ஸு. ஸோ இதுக்கடுத்து வந்து நம்ம ட்ரேட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெபாசிட் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒன்ஸ் வந்து நமக்கு அந்த ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆனோடனே பேஜை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து உடனே அப்டேட் ஆக மாட்டேங்குது.
ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா மேலே வந்து யூஎஸ்டிசியை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு நான் ஒரு 100 அப்படின்ற வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அனபிள் டு ஃபைண்ட் ரூட்டர் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அடுத்து வேறு டோக்கன் வந்து நம்ம செலக்ட் பண்ணிப்போம். ஸோ எஸ் இடிஹெச் அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஒரு டோக்கன் வந்து செலக்ட் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒன் கூட வேணால் 0.5 வந்து செலக்ட் பண்ணிப்போம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னா ஸ்லிப்பேஜ் வந்து அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்வாப் அப்படின்ற வந்து கொடுக்கும். ஸோ கொடுத்தனே நமக்கு மெட்டாமாஸ்க்லேருந்து ஒரு டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்ரூவ் அப்படின்னு வந்து கேட்கும். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் வந்துட்டு எனக்கு அப்ரூவ்ன்றது வந்து காட்டல. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ உங்களுக்கு அப்ரூவ் அப்படின்னு வந்து காட்டும். ஸோ அப்ரூவ் கொடுத்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்வாப் வந்து பண்ண முடியும். ஏன்ட்டா இப்போ எத்தீரியம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து பே பண்ண முடியல. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டோக்கன்ஸையும் நீங்கள் வந்து மாற்றி மாற்றி வந்துட்டு, அதாவது எஸ்டிடிஹெச்லேருந்து யூஎஸ்டிடி, இதுமாதிரி ஒவ்வொரு நெட்ஒர்க்கும் நீங்கள் வந்து ஃபண்ட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பூல்ஸ் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ பூல்ஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பூல்ஸ்னு. இதுலேயும் யூஎஸ்டிடி பேரில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்து ஒரு பூல் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இல்லை உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வந்து எப்படி பூல்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா நெட்ஒர்க் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எஸ்டிஇடிஹெச் ப்ளஸ் யூஎஸ்டிசி இருக்கா. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும். ஸோ டெபாசிட் அப்படின்ற வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா மேலே மேக்ஸிமம்னு கொடுங்க. ஸோ என்கிட்ட 200 யூஎஸ்டிடி இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா மேலே வந்து 100 யூஎஸ்டிடி போட்டு எஸ்டிஇடிஹெச்சில் பார்த்தீங்கன்னா 5 டோக்கன் இருக்கா, அதில் ஒரு டோக்கன் வந்து என்கிட்ட போட்டு டெபாசிட் அப்படின்னு வந்து கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிக்விடிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரொவைட் பண்ணதுன்னா அந்த ஒரு பேர் ஃபண்ட்ஸ் யூஎஸ்டிடி அண்ட் யூஎஸ்டிசியில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பூல் விசார்ட் அப்படின்னு வந்து ஒன்று இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிட்டு நீ வந்து நமக்கு கிடைக்கிறதானா அந்த எல்பி டோக்கன்ஸ் வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவார்ட்ஸ் அப்படின்னு வந்து ஒன்று கொடுத்துருக்கான். ஸோ இந்த ஒரு ரிவார்ட்ஸில் வந்து என்ன பெரிய பெனிஃபிட்னா நம்ம வந்து எவ்வளோ ட்ரேடு வந்து பண்ணுறோம், எவ்வளோ வந்துட்டு நம்ம பூல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு சிங் டோக்கன் வந்து இங்கே வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஓன் டோக்கன், அதாவது இந்த டோக்கனோட டிக்கர் நேம் ஃப்ரெண்ட்ஸ் SYNC அப்படின்றது. ஸோ யாரும் வந்து இந்த ஒரு ஏர்ட்ராப் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க, உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் என்ன டெலகிராம் குரூப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ண ரெடி. ஸோ கைஸ் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணீங்கன்னா உங்களோட டிஸ்கார்ட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உள்ளே வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணால், ஸோ உங்களுக்கு உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் அப்படின்னு வந்து ஒரு இடத்துல இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க அண்ட் செகண்ட் தேர்ட் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்கு வந்து ஒன்று கேட்பாங்க. ஸோ அதையுமே வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிடுங்க. அடுத்து என்ன பண்ணீங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஈவெண்ட்டில் வேலெட் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் டெஸ்ட்நெட் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு அட்ரஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்களா, அந்த ஒரு அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு அதில் பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்களா அப்படின்ற வந்து செக் பண்ணுறதுக்கு செக் வேலெட் அப்படின்ற வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி காட்டும். ஸோ NFT ஒயிட் லிஸ்ட் வேலெட் பாட் வேலெட் அட்ரஸ்ன்னு போட்டு இது மாதிரி வரும். ஸோ இது மாதிரி வந்துருச்சுன்னா உங்களோட அட்ரஸ் வந்து அங்கே உள்ள நம்ம சப்மிட் பண்ணிட்டோம்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ்.